ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு ரொம்பவே ஹெல்தியான சைட் டிஷ் தாங்க. சுண்டலை வச்சு தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். இதுல நான் பாலக்கீரையும் ஆட் பண்ணி சமைச்சிருக்கேன். அதனால ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி இது. கீரை பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பா சாப்பிடுவாங்க. சப்பாத்திக்கோ இல்லைன்னா பிளைன் ரைஸ், ஜீரா ரைஸ், இந்த மாதிரி ரைஸ் வெரைட்டி கூட நீங்க செஞ்சு கொடுக்கலாம் இதை. அதே மாதிரி இந்த ரெசிபியை நீங்கள் ஹாஃப் அன் ஹவரில் செஞ்சு முடிச்சிடலாம். சரி வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு தவாவில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக நல்லா சாப் பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த டைமில் இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள்ஸ்பூனும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதோட வதக்கி விட்டுக்கலாம். அதே மாதிரி இதில் கொஞ்சம் ஸ்பைஸ் பவுடர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதை என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் 1 டேபிள்ஸ்பூனும், கொத்தமல்லி தூளும், சீரகத்தூளும், அப்புறம் மஞ்சள் தூளும், இது எல்லாமே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஃப்ளேமை நம்ம சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட போகிறோம். அதே மாதிரி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலா ஐட்டமோட பச்சை வாடையெல்லாம் போகிற அளவுக்கு இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம், சுண்டலை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நான் சுண்டல் 1 கப் அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி பாலக்கீரை எடுத்திருக்கேன். இதில் பாலக்கீரை ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அது நான் 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பிள்ளைங்களுக்கு அது கீரைங்கிறது தெரியாது. அப்புறம் தேங்காய் பால் வந்து 1/2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கணும் இதுக்கு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம், 2 பெரிய தக்காளியை நல்லா கட் பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதோட வதங்க விட்டுறலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் அப்புறம் சுண்டலையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் இது குக் ஆகட்டும். அதே மாதிரி தக்காளியெல்லாம் நல்லா ஃபுல்லாக இதோட குக் ஆகட்டும். இப்போ ஒரு லிட்டை போட்டு நம்ம இதை ஒரு 5 to 10 minutes வரையும் நம்ம இதோட குக் ஆகட்டும். அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நல்லா குக் ஆகிருச்சு இதோட. ஸோ பாருங்கள், தக்காளி எல்லாம் இதோட நல்லாவே வதங்கிருச்சு. இந்த டைமில் இதோட நம்ம தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்காய் பாலும் கொஞ்சம் நேரம் குக் ஆனால் போதும், ரொம்ப நேரம் குக் ஆக விட்டுறாதீங்க தேங்காய் பாலை. இந்த டைமில் அடுத்து நம்ம பாலக்கீரையும் ஆட் பண்ணிடலாம். கீரை நான் பாருங்கள் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். நிறைய போட்டிங்கன்னா உங்களுக்கு கீரை நிறைய இருக்க மாதிரி தெரியும். கொஞ்சமாகவே போட்டுக்கலாம். எனக்கு பாலக்கீரை சுத்தமாகவே பிடிக்காது. ஆனால் இந்த மாதிரி நான் செய்யும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கீரைனே எனக்கு தெரியவே இல்லை, அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா இதோட குக் ஆயிடுச்சு. கீரையும் அதே மாதிரி பாருங்கள், ரொம்பவே நல்லாவே இதோட வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இதோட கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா இதோட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. அதே மாதிரி இதையும் கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு நம்ம மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீமையும் கஸ்தூரி மெத்தியும் நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மள ஹெல்த்தியான சைட் டிஷ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதில் ஃபுல் ப்ரோட்டீனும் அயன் கண்டென்ட்டும் இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்க கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் பண்ற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் உங்களுக்கு வரணும்னா நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க.